ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் உலகம் அத்னி. நம்ம சேனலில் நிறைய கார்டனிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். இன்றைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, ரோஸ் செடிக்கான ஒரு சூப்பரான ஃபெர்டிலைசர். இதை டானிக் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி செஞ்சு. இந்த ரோஜா செடியில் பார்த்திங்கன்னா எவ்வளோ துளிர் வந்திருக்கு, எவ்வளோ மொட்டுக்கள் புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க முடியும். இந்த செடி எப்படின்னு மொட்டுலேருந்து இது ஃபுல்லாகவே பூ பூக்கிற வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த செடிக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரு சீக்ரெட்டான ஃபெர்டிலைசர், அது என்னன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் அதை எப்படி என்னன்னு எப்படி ஃபாலோ பண்ணேங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செடிக்கு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. கால்சியம் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபெர்டிலைசர், செலவே இல்லாமல் நம்ம தயாரிக்கக்கூடியது. அந்த ஃபெர்டிலைசர் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டு இதை நான் ஃபாலியர் ஸ்ப்ரே மெத்தடில் இப்போ நான் சொல்ல போகிற ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருந்தேன் ரெகுலராக. நடுவில் நம்ம வந்துட்டு அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி ஒரு 3 days ஒன்ஸ் கொடுப்பேன். நீங்கள் நான் ஃபஸ்ட்டு டே கொடுத்த ஃபெர்டிலைசர் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு செடிக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஃபெர்டிலைசரை ஃபாலியர் ஸ்ப்ரே மெத்தட்லேயும் பார்க்க போகிறோம், நேராக மண்ணுக்கும் கொடுக்குறது பார்க்க போகிறோம். நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 ரூபாய் இருந்தால் போதுங்க. ஆமாங்க, டீ பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி அந்த ஃபெர்டிலைசர் எந்த விதத்தில் கொடுக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் டீ தூள் எப்பயுமே செடிக்கு பயன்படுத்தும் போது சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கவனித்து தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் டைரெக்டாக அப்படியே நீங்கள் செடியோட வேறு பகுதியில் நீங்கள் போட்டிங்கன்னா டீ யூஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடரை டீ போட்டுட்டு அந்த பவுடரை நிறைய பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு கண்டிப்பாக வேரழுகல் நோய் கூட வந்துடுங்க. கண்டிப்பாக அந்த தப்பை இன்னொரு தடவை பண்ணாதீங்க. அதில் நம்ம இந்த ஃபெர்டிலைசரில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். என்பிகே, நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்பிகே, நிறைய பேர் இதை பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த தேயிலையில் அதிகமான சத்து இருக்குங்க. இதில் நைட்ரஜன், நம்மளோட செடி நல்ல பசுமையாக நல்ல பச்சையாக இலைகள் எல்லாமே நல்லா தளச்சி வளர்கிறதுக்கு இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் ஆகுதுங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் மழை வரும்போது யூஸ் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா மழையில் 5.5 to 6 அளவு pH இருக்குங்க. நம்ம மழை வரும்போது இதையும் கொடுத்தோம்னா நம்மளோட சாயில் வந்து ஆசிட் ஃபார்ம் ஆகிட்டு அசிடிக்காக ஆகிடுங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம ரோஜா செடிக்கு ஆசிட் தன்மை தேவை தான். ஆனால் நீங்கள் மழை வரும்போது கண்டிப்பாக இந்த ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணவே கூடாதுங்க. சப்போஸ் அப்படி நீங்கள் மழை வந்து ஒரு 5 days இருக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை ரெகுலராகவும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. 15 days ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலியர் ஸ்ப்ரே மெத்தடில் சாயிலுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வரலாங்க. இந்த ஃபெர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய புது துளிர்கள் உங்களுக்கு வந்துட்டு இந்த தேயிலையில் அதிகமான நைட்ரஜன் சத்து இருக்கிறதுனால நம்மளோட இலைகள் எல்லாமே பச்சையாக இருக்கும். கண்டிப்பாக மஞ்சளாக உங்களோட இலையெல்லாம் கொட்டுதுன்னா இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டானிக் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 7 days ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருங்க. கண்டிப்பாக அதை நீங்களே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எந்த அளவுகளில் கொடுக்கணும், எப்படி பண்ணணும்னு நான் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 rupees என்கிட்ட ஒரு 25 செடி இருக்கிறனால ஒரு 5 rupees பேக்கெட் டீ தூள், எந்த பிராண்டாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் 1/2 liter தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா அது ஒரு 7 to 8 minutes நல்லா கொதித்த உடனே இப்போ நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 8 minutes கொதிச்சா 1/2 liter தண்ணியில் கொதிச்சதுன்னா நீங்கள் அது கூட தண்ணி ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. என்ன ப்ரொபோர்ஷன்னு பார்த்தீங்கன்னா 20 ml இந்த டீ கம்போஸ்ட் எடுத்தீங்கன்னா 1 liter தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலியர் ஸ்ப்ரே மெத்தடில் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா டைரெக்டாக சாயில்லையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இலை சுருட்டல் நோய், மொட்டு கருகல் ஆகிட்டு உதிர்றதல், இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக இது க்யூர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஃபாலியர் ஸ்ப்ரே மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட் உங்களோட பூச்செடிகளுக்கு கொடுக்கும். நீங்கள் நம்ம சேனலில் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் லிக்விட் ஹோம்மேடாக பண்ணி போட்டிருக்கோம்.
கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இருங்க இருங்க போயிடாதீங்க, முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம டீ வடிகட்டின டீ தூள் இருக்கு இல்லைங்களா, அதை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம அதை நல்லா ட்ரை பண்ணி நம்ம அது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஃப்யூச்சர் வீடியோஸில் ஆட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் பார்க்க முடியும். அந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணுங்கள். இந்த டீ தூள் நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்க டீ ஷாப்பில் வாங்கிட்டு வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு நான் இது கூட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெர்டிலைசர் ஆட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.